இயக்குனர் கௌதமன் நடித்து இயக்கும் மாவீரா திரைப்படத்தின் இரண்டாவது பாடல் தற்பொழுது தயாராகியுள்ளது. இரண்டாவது பாடலையும் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதியுள்ளார். பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ். இந்த படத்திற்கான இரண்டாவது பாடல் 10 நிமிடங்களில் தயாரானதாக திரு கௌதமன் அவர்கள் தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். அற்புதமான வரிகளை கொண்ட இந்த பாடல் குறித்து கவி பேரரசு வைரமுத்து அவர்களும் ஒரு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். பட்டாம்பூச்சிக்கு பட்டு துணி போட்டது போல் சிட்டாஞ்சிட்டுக்கு சேலகட்டி விட்டது யார்? சீனி கட்டியிலே செலவுண்டு செஞ்சு வச்சு 8 உயரத்தில் எச்சி ஊற விட்டது யார்? சார், இதில் பல்லவி ஆக்கிடுவோம். சூப்பராக இருக்கு சார். பட்டாம்பூச்சி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கௌதமன், உங்களுக்கு அது ஒண்ணு முடியல. உங்களுக்கு எது எதிர்மறை சிந்தனை இல்லையே? எதுவும் இல்ல. ஜீவி சொல்றது கூட அதுல தொடங்கி வன்னிக்கூடிய ரெண்டாவதா வந்து அது ஒரு விதவட்டியா பண்ணிக்கலாம். அது அதுல அந்த என்னன்னா எப்பவும் சொல்றது இந்தி அப்படின்னு வந்தா ஓகே ஓகே அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ வன்னிக்குடியே அது ரொம்ப நாகரிகமாக அதை மாற்ற முடியுமாங்கிறது வன்னி தமிழா அழகா இருக்கு. அது வன்னி தமிழா வச்சுங்க. வன்னிக்குடியை வாடி சிட்டான் சிட்டுக்கு சேலை கட்டி விட்டதாரு, சீனி கட்டியில சேலை ஒன்று செஞ்சு வச்சது போல 8 உயரத்தில் எச்சி ஊற விட்டது யாரு? அண்ணி தமிழா வாயா, உனக்கு வச்ச பொருளை தாயா, பச்சை முத்து ஒன்று கொடுத்தா பற்றி கொள்வேன் தீயா, அடி வஞ்சி கொடியே வாடி, வளர்த்த பொருளை தாடி, பாசத்தை உள்ள வச்சு பாசாங்க வெளியே வச்சு வேசங்கட்டி வந்தவளே வெறுவாய மில்லறியே, மாவீரன் மண் காக்க மானமுள்ள பெண் காக்க 5-6 புலிக்குட்டி அவசரமா வேணுமடி, இன்னும் சில வரிகள் உள்ளதாகவும் கவிதை பண்ணிருக்காங்க. இதை தனியா ஒரு பாட்டா போட்டது போல சிட்டாஞ்சிட்டுக்கு சேலை கட்டி விட்டது யாரு, சீனி கட்டியில சில ஒண்ணு செஞ்சு வச்சதாரு, 8 உயரத்தில் எச்சி ஊற விட்டது யாரு, பச்சையிலோடு பந்தி வச்ச பின்னாலும் பசியார தெரியாம மாவீரா திரைப்படம் மாபெரும் வெற்றி என்பதை இந்த இரண்டாவது பாடல் உறுதி செய்யும் என்பதை இப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான வா கௌதமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மாவீரா படத்தின் இரண்டாவது பாடல் மிகவும் உணர்ச்சிகரமான பாடலாக தயாராகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜி வி பிரகாஷ் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பாடல் தயாரிப்பு பணியில் கவி பேரரசு வைரமுத்து தன் முத்தான வரிகளில் பதிவு செய்து இந்த பாடல் 10 நிமிடத்தில் தயாராகியிருப்பது குறிப்பிடத்தக்கது.